பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெய்பீம் படம் குறித்தான விமர்சனங்களை திரு சூர்யா அவர்கள் மேலே வச்சிருக்கிறாங்க இந்த விமர்சனங்களுக்கு நடிகர் சூர்யா அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தில் நடிகர் சூர்யாவை நோக்கி ஒன்பது வகையான கேள்விகளை திரு அன்புமணி அவர்கள் தொகுத்திருக்காரு இந்த முதலாவது கேள்வி என்ன அப்படின்னாக்க ஜெய்பீம் உண்மையாகவே உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தானா ரெண்டாவது உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் என்றால் உண்மை நிகழ்வு நடந்த இடம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த முதனை கிராமமா அல்லது விழுப்புரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கோணைமலை கிராமமா உண்மை நிகழ்வெனில் முதனை கிராமத்தில் வாழ்ந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த ராஜா ராஜாக்கண்ணே என்ற இளைஞரை கமாபுரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்ற பெயரில் கொடூரமாக அடித்து படுகொலை செய்யப்பட்ட காவல் சார்பு ஆய்வாளருடைய பேர் அந்தோணிசாமி என்பது கூட உங்களுக்கு தெரியாதா நான்காவது கேள்வி ராஜா கண்ணுவை படுகொலை செய்த காவல் அதிகாரியுடைய பேர் அந்தோனிசாமி என்பதை அறிந்திருந்த நீங்கள் கொலையாளியான பழங்குடி இளைஞ இளைஞருக்கு ராஜா கண்ணு அவருக்காக போராடும் வக்கீலுக்கு சந்து விசாரணை அதிகாரி காவல்துறைக்கு ஐஜி பெருமாள் சாமி என்றும் உண்மை நிகழ்வின் அடிப்படையிலான கதாபாத்திரங்கள் பெயரை வச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கக்குள்ள அந்த காவல் சார்பு ஆய்வாளருடைய பேரு அந்தோடி பெயரை மாத்தி குருமூர்த்தி நியமிச்சிங்க நீதிமன்றத்தில் அவர் விசாரிக்கப்படும் போது குரு குரு அப்படின்ற வார்த்தையை காட்சிப்படுத்தது எதனால அடுத்தது காவல் நிலையத்துல கொல்லப்பட்ட ராஜா கண்ணுடைய மனைவி பார்வதி இப்ப சென்னையில இருக்கிறாங்க அவங்க பல ஊடகங்களுக்கும் அழைக்கிற நேர்காணலில் தமது கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் ஊராட்சி தலைவரும் ஊர் மக்களும் தான் உறுதுணையாக இருந்தார்கள் என சொல்லியிருக்காங்க அவர்கள் அனைவருமே வன்னியர்கள் அப்படி இருக்கிறப்ப ஊராட்சி தலைவர்களை கெட்டவர்களாகவும் அந்த மக்களை ஜாதி வெறி கொண்டவர்களாகவும் ஏன் சித்தரிச்சிங்க அடுத்த ஆறாவது கேள்வி கொடூர காவல் அதிகாரியாக நடித்திருப்பவர் வீட்டில் தொலைபேசியில் காட்சியில் வன்னியர்கள் புனித சின்னமான அக்னிகலசத்துடன் கூடிய வன்னியர் சங்க நாட்காட்டி ஏன் அங்க வச்சீங்க ஏழாவது கேள்வி படைப்பாளிகளில் ரெண்டு வகை உண்டு ஒரு தரப்பினர் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் இரண்டாவது தரப்பினர் திரைப்படத்தில் ஏதேனும் சர்ச்சையை அதாவது கான்ட்ரவர்சியாக பேசி அதன் மூலம் விளம்பரத்தை தேடி ஒரு படத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுக்கிறது எட்டாவது கேள்வி ஜெய்பீம் என்றால் அம்பேத்கருக்கு வெற்றி அம்பேத்கருக்கு வெற்றி என்று பொருள் அம்பேத்கர் எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்த கற்பிக்கவில்லை ஆனால் ஜெய்பீம் என்ற பெயரில் திரைப்படம் தயாரித்து நடித்த நீங்கள் உங்கள் குழுவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தருவதை விட வன்னியர்களை இழிவுபடுத்துறதுல மும்முனை நீட்டிருக்கீங்க ஒன்பதாவது கேள்வி ராஜா கண்ணு படுகொலை செய்து இருபத்தி ஆண்டு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னரே அவருக்காக முதன் முதல்ல எல்லா கட்சியுமே ஒன்றிணைத்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல்ல போராட்டத்தை தொடங்கிச்சு மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சாதி மதம் பார்க்காமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி உரிமைகளை வென்றெடுத்தவர் அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒன்பது கேள்விகளுக்கும் நடிகர் சூர்யா அவர்கள் உண்மையாகவே நிஜமாக ஒரு வந்து தைரியமானவராக இருந்தா ஒரு திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்பட நடிகராக இருந்தா இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார் நிச்சயமாக இதுக்கு திரு சூர்யா அவர்கள் பதில் தந்த ஆகணும் என்கிற கோரிக்கையும் வன்னியர்களிடத்தில் வலுவாக பெற்று வருது பார்ப்போம் நடக்கப்போவது என்ன